வணக்கம். தினமணி டாட் காமின் செய்திகள் சில வருகிறேன். இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி நீடித்து வருவதால் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள காபந்த அரசின் அமைச்சர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். இதில் 4 புதிய முகங்கள் பதவியேற்ற நிலையில் அதிபர் கோத்தபய ராஜபக்சவின் சகோதரரும் நிதித்துறை அமைச்சருமான பசில் ராஜபக்ச இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேரையும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த 7 நாட்கள் காவல் முடிவடைந்து 4 பேரும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் முகக்கவசம் அணியாதவர்களிடம் அபராதம் விதிக்கப்பட மாட்டாது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மேலும் தடுப்பூசி கட்டாயமல்ல என்று கூறப்பட்டுள்ளதே தவிர போடக்கூடாது என கூறவில்லை என்றும் மக்கள் தாமாக முன்வந்து தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை ஆளுநர் கிடப்பில் போட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் மக்களவையிலிருந்து இன்று வெளிநடப்பு செய்தனர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. மணிப்பூர் மாநிலம் இம்பால் அருகே உள்ள கிராமத்தில் தனது சகோதரியை மடியில் கிடத்திக் கொண்டு மாணவி ஒருவர் பாடம் பயிலும் புகைப்படம் வைரலாகி வருகிறது. பெற்றோர்கள் விவசாய குழந்தைகளாக உள்ளதால் கல்வியின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்ட அச்சிறுவியின் கல்விச் செலவு முழுவதையும் அம்மாநில அமைச்சர் பிஸ்வஜித் சிங் ஏற்றுக்கொள்வதாக உறுதியளித்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் மிக பழமையான விநாயகர் ஆலயம் அமைந்திருக்கும் தெருவுக்கு கணேஷ் டெம்பிள் ஸ்ட்ரீட் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இதற்காக கோவிலில் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு கணேஷ் கோயில் தெரு என்று புதிய பெயர் பலகையும் திறந்து வைக்கப்பட்டது. பீஸ்ட் திரைப்படத்தின் ட்ரைலர் மட்டுமே வெளியான நிலையில் அமெரிக்காவை சேர்ந்த கேலக்ஸி நிறுவனம் பீஸ்ட் திரைப்படத்தின் கதையை பகிர்ந்துள்ளது. இதில் நடிகர் விஜயின் கதாபாத்திரம் குறித்தும் அவரை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள திரைக்கதை குறித்தும் விவரித்துள்ளது. ஐபிஎல் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக விளையாடி வரும் தமிழகத்தை சேர்ந்த யார்கர் புகழ் நடராஜன் இன்று தனது 31வது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். அவருக்கு பிசிசிஐ உள்பட கிரிக்கெட் வீரர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்த நிலையில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய வீடியோவை பகிர்ந்துள்ளது. இத்துடன் தினமணி டாட் காமின் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.